அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில மருந்துகள் ஆபத்தானவையா டாக்டர் இந்த மருந்தை நான் வந்து டெய்லி சாப்பிட்ருக்கேனே இதனால் எனக்கு எதாவது பாதிப்பு உண்டாகுமா இது வந்து நாங்கள் கேக் கிட்டே நாங்கள் வந்து டெய்லி ரெண்டு மூணு பேராக கேட்குற ஒரு கேள்வி இதே உங்கள் கிட்டே நீங்கள் நிறையா வந்து கல்யாணத்தில் காட்சிகள்லாம் பார்க்கும்போது பேசுகிறத கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த டாக்டர் எல்லாம் வேலையே இல்லைப்பா இப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரை கொடுத்து நம்ம நோயால் ஏற்கிருவாங்க அது பாட்டுக்கு உணவு கட்டுப்பாட்டிலே சரியாக போயிடும் எதாவது ரொம்ப அதிகமான மட்டும் ஊசியோ மாத்திரையோ போட்டுக்கலாம் இப்படிங்கிற ஒரு பேச்சும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இதில் என்னதான் சார் உண்மை இது ஒரே குழப்பமாக இருக்கு இதுக்கான ஒரு தெளிவு கொடுங்க அப்படின்னு நான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதை வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து விளக்க முயற்சி பண்ணுறேன் புரியுதான்னு பாருங்கள் ஸோ இப்படி சொல்கிறவங்க முதல்ல அவங்க எடுத்து வைக்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆங்கில மருந்துகள் எல்லாமே ரசாயனங்கள் இந்த ரசாயனங்கள் எல்லாமே கெமிக்கல்ஸ் எல்லாமே இயற்கைக்கு எதிர்த்தா வேலை செய்கிறது அதனால் வந்து நம்ம உடம்ப பாதிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த வாதத்தை எடுத்துக்குவோம் இப்போது தினமும் நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணுறோன்னு யோசிங்க உதாரணத்து காலைல எழுந்திரிச்சோன்னே இப்போ என்ன பண்ணுறோம் பல் வளர்க்குறோம் பேஸ்ட்டு போட்டு பல் வளர்க்குறோம் அந்த பேஸ்ட் என்னது ரசாயனம் அது பண்ணியிருக்க என்னது ரசாயனம் சரி அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறோம் தண்ணியிலையாவது வந்து நமக்கு ரசாயனம் இல்லாமல் இருக்கா இல்லை எல்லாம் மினரல் வாட்டர் அது தண்ணி இப்போ நிலையும் ரசாயனம் அது இது ப்யூரிஃபை பண்ணுற குளோரினேட்டட் வாட்டர்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரசாயனம் சரி அடுத்து உணவு எடுத்துக்க போனோம் அப்படின்னா பால் எடுத்துக்கிறோம் பால் பாக்கெட்டில் ப பிளாஸ்டிக் பாக்கெட்டில் வருது அதில் ரசாயன கலவை இருக்கும் அதே போல் உணவில் மசாலா யூஸ் பண்ணுறோம் மசாலாவில் ரசாயனங்கள் கலந்துருக்கு இப்படி காலையிலேருந்து இரவு வரைக்கும் நீங்கள் எதை பார்த்தாலும் ரசாயனம் கலப்பீடு இல்லாத எந்த விஷயமே நம்ம வாழ்க்கையில் கிடையாது இவ்வளவு ஏன் நம்ம சுவாசிக்கிற காற்றுலையே வந்து அவ்வளோ ரசாயனங்கள் கலந்துருக்கு இவ்வளோ வண்டி வாகனம் ஓடுது புகை வருது எல்லாமே இருக்குது அப்போது ரசாயனங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒரு ரசாயனங்களை தவிர்க்க முடியாத ஒரு உலகத்தில் தான் ஒரு வாழ்வை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இவ்வளவு ரசாயனங்களும் ஏற்படுத்தாத பாதிப்பையாக இந்த மருந்து மாத்திரைகள் போது இது என்னோடய முதல் கேள்வி சரி அது வந்து நம்ம வந்து நம்ம வந்து வேறு வழியில் டாக்டர் அதெல்லாம் நம்ம வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க இதை வந்து தவிர்க்க முடியுமே அப்படின்னு சரி இந்த ரசாயனங்கள் எப்படி வந்து தயாரிக்கப்படுது அதோடய அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு மருந்து மாத்திரைன்னா சும்மா அப்படியே எடுத்து நமக்கு வந்து தயாரித்த அவங்க கொடுக்குறது கிடையாது முதல்ல வந்து வியாதியோட தன்மையை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிசியாலஜி பேத்தாலஜின்னு நாங்கள் படிக்கிறோம் அதில் வந்து வியாதி எதனால் உண்டாகுது அப்படின்னு ஸோ அந்த உள்ளே ஏற்படுற ரசாயன மாற்றங்களை சரி செய்யக்கூடிய ரசாயனங்கள் என்னென்னு கண்டுபிடிக்கிறாங்க அந்த ரசாயனங்களை எதுலேருந்து பிரித்து எடுக்கிறாங்கிறது கண்டுபிடி இது எல்லாமே பல வருஷங்கள்லாம் நடக்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அனிமல் ஸ்டடீஸ் இதை வந்து விலங்குகளுக்கு கொடுத்து எலிகளுக்கு பொது ஆராய்ச்சி எலின்னு சொல்கிறாங்களா எலிகளுக்கு கொடுத்து முதல் வந்து இதை வந்து பரிசோதனை பண்ணுறாங்க இந்த பரிசோதனையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு பிறகு இது சரியாக வேலை செய்யுது இது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இது ஒரு ரெண்டு மூணு வருஷம் இது வந்து தொடர்ந்து நடக்கும் அதுக்கு பிறகு நம்மளோட கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் நாலு ஃபேஸ் இருக்குது ஒவ்வொரு ஃபேஸ் ஒவ்வொரு கட்டமைப்பும் ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் நடக்கும் ஒவ்வொரு ட்ரையலும் இதில் ஃபேஸ் ஒன் ட்ரையல் அப்படிங்கிறது வந்து நூறு பேர்த்துக்குள்ளே இருக்கிற நூறு பேர்த்துக்குள்ளே மக்களை வச்சுக்கிட்டு அதில் வியாதி இருக்கவங்க வியாதி இல்லாதவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இதோடய டோஸ் எவ்வளோ தேவைப்படுது இது என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துது இது எப்படி நம்ம எடுத்தோன்னே எவ்வளோ நேரம் வேலை செய்யுது எப்படி நம்ம வெளியே வருது யூரின்ல வருதா மோஷனில் வருதா இது எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணுவாங்க இதில் சக்ஸஸாக வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் டூ ட்ரையல் அப்படிங்கிறது நூறுலேருந்து ஆயிரம் பேர்த்துக்குள்ளே செலக்ட் பண்ணி நூறுக்கு மேலே ஆயிரத்துக்குள்ளே செலெக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த மருந்துகளை கொடுத்து இது வியாதி இருக்கவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த மருந்துகளை கொடுத்து அதில் வர மாற்றங்களை அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு ஃபேஸ் த்ரீ ட்ரையல் அப்படிங்கிறது ஆயிரம் பேர்த்துக்கு மேலே அது வந்து பல நாடுகளில் ஒரு மருந்து கண்டுபிடிக்கினா இப்போது வந்து ஆசியாவில் இருக்கணும் ஒரு மாதிரி வேலை செய்யும் ஐரோப்பியரில் ஒரு மாதிரி வேலை செய்யும் ஆப்ரிக்கன்ஸுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும் ஸோ எல்லா நாடுகள்லேயும் இந்த ரிசர்ச் நடக்கும் ஸோ அங்கங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மக்கள் எடுத்து அவங்களுக்கு வந்து இதை கொடுப்பாங்க இது எல்லாம் கம்ப்ளீட் தான் ஒரு மருந்து இவ்வளோ டோஸில் இப்படி கொடுக்கலாங்கிறத வந்து முடிவு பண்ணி மருந்தை தயாரிக்கிறதுக்கு ஒப்புதல் தருவாங்க இந்த மூணு ஃபேஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நாலாவது ஃபேஸ் வந்து மருந்து நமக்கு மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அதை வந்து மக்கள் சாப்பிட்ருக்கும் போது அவங்களோட டேட்டா எடுப்பாங்க அவங்களுக்கு வேறு எதுவும் பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கா புதுசாக பாதிப்புகள் வந்து உண்டாக்கியிருக்கா அந்த மருந்துனால அப்படிங்கிறத எடுப்பாங்க இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து மிக துல்லியமாக ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எதை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் வந்து எஃபிகசி ரெண்டாவது விஷயம் சேஃப்டி அதாவது எஃபிகசின்னா இந்த மருந்து நம்ம என்ன பலனுக்காக கொடுக்குறோமோ அதுக்கு வேலை செய்யுதாங்கிறது முதல் ரெண்டாவது அந்த வேலை போது வேற ஏதாவது எதிர்வனையாட்டு இருந்தா அப்படிங்கிறது தான் வந்து ரெண்டாவது விஷயம் ஸோ அதனால் வந்து வேறு உறுப்புகள் பாதிப்படை தான் இது எல்லாமே க்ளோஸ்டு மானிட்ரிங்கில் எல்லா டெஸ்ட்டுகளும் பண்ணி அவங்களோட ரத்தம் மாதிரி யூரின் மாதிரி ஸ்கேன் போல் எல்லா பரிசோதனைகளும் தேவைப்படுற பரிசோதனைகள் எல்லாம் செஞ்சு அதுக்கு பிறகு தான் இதை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம வந்து இப்போ வந்து மசாலாவில் யூஸ் பண்ணுற கெமிக்கலோ இல்லை வந்து ஒரு டூத் டூத்பேஸ்ட்டில் யூஸ் பண்ணுற கெமிக்கலோ இப்படி பல விஷயங்களையும் நம்ம பார்த்தோம்னா உண்மையிலேயுமே இவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு பண்ணியிருக்காங்களான்னா அது வந்து நிச்சயமாக கிடையாது இப்போ கூட சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் நம்ம இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண சில மசாலாக்களில் இருக்கிற ஒரு கெமிக்கல் அந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு கெமிக்கலாக இருக்குது இதனால் வந்து கேன்சர் உண்டாகலான்னு சொல்லி பல மசாலா பாக்கெட்டுகளை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா அந்த மேலை நாடுகளில் வந்து பல நாடுகளில் வந்து இந்த ஃபுட் சேஃப்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து சீரியஸாக பார்க்குறாங்க ஸோ ஒவ்வொரு பொருளையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க அந்தளவுக்கு ஃபுட் சேஃப்டி நம்ம ஊரில் வந்து இந்த கெமிக்கல் அளவுகள்லாம் சரியாக பார்க்கப்படுதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அப்படி இருக்கையில் என்னோடய பாயிண்ட் என்னென்னா இவ்வளவு சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்துட்டு நமக்கு வர்ற மருந்துகள் எப்படி வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் அடுத்து பின்விளைவுகள்னு சொல்லும்போது அடுத்த கேள்வி இருக்கிறேன் அப்புறம் ஏன் சைடு எஃபெக்ட் வருது இந்த கேள்வி இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அதாவது ஒவ்வொரு மருந்தும் ஒரு வினையாட்டுறதுக்காக நமக்கு வந்து நம்ம உடம்புல செலுத்துகிறோம் அதுக்கு எதிர்வினையாட்டுற வாய்ப்பும் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாறுபடும் நீங்கள் ஐடென்டிக்கல் ட்வின்ஸாகவே இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் கருவுற்று பிறந்த ஒரே மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு கூட என்னதுங்க ஃபிங்கர் பிரிண்ட் மாறுவோம் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டு உலகத்தில் இருக்க இன்னொருத்தரோட ஒத்து போகவே போகாது யூனிக்னு சொல்லுவோம் அது போல் ஒவ்வொரு ஹியூமன் பாடியும் யூனிக் ஸோ மருந்துகள் வேலை செய்கிறது அப்படிங்கிறது மாறுபடுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலான மக்களுக்கு என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி பாதிப்புகளை எல்லாம் வந்து தவிர்த்துருவாங்க ஒரு சிலருக்கு ஏற்படுற பாதிப்பை அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் எதிர்வினைகள் அப்படின்னு சொல்லி எழுதி தான் கொடுப்பாங்க நம்ம ஒவ்வொரு மருந்துலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மருந்து நமக்கு எதிர்வினை ஆற்றுமா இல்லையாங்கிறது நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் அந்த எதிர்வினைகள் அப்படி வரும்போது அது என்ன செய்யணும் எப்படி மாற்றணும் அதுக்கு எந்த மாதிரி சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு முடிவு செய்ய வேண்டியது ஒரு மருத்துவரோட வேலை ஸோ ஒரு மருந்து எடுத்துக்கிட்டிங்க எதிர்வினை ஆற்றுறது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து மருத்துவர் அணுகி அதுக்கு மாற்று மருந்தை எடுத்து தான் ஆகணுமோ ஒழிய இதை தவிர வேறு எந்த விதமான மாற்று வழியும் கிடையாது இதை நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதை விட்டுட்டு நமக்கு வந்து இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டாலே சைடு எஃபெக்ட் இங்கிலீஷ் மருந்து பூராமே கெமிக்கலு இதனால வந்து நமக்கு பாதிச்சிரும் அப்படின்னு ஒரு தவறான கருத்தை வந்து சமுதாயத்தில் நம்ம வந்து பரப்பிக்கிட்டு இருக்கோம் இதனால் இதோட விளைவுகள் எப்போ தெரிய போகுதுன்னா அடுத்த பதினஞ்சு இருபது வருஷத்தில் தெரிய போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இளைய இளைய சமுதாயத்தில் அதிகமாக சர்க்கரை உண்டாகுது இருபது இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டுட்டு ஆரம்ப கட்டத்தில் சரியாக மருந்து சாப்பிடாமல் இருக்கிறதுனால இதோட விளைவுகள் அவங்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு இன்னொரு இருபது வருஷம் கழித்து தெரியும் நல்லா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி கொரோனா காலத்தில் நமக்கு வந்து ஐசியூ பெட்டு பத்தாமல் போச்சோ அதே மாதிரி ஒரு நிலை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சக்கரவியாதினால மற்ற இந்த இணைவியாதிகள்னால இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலில் நூறு பெட் இருக்குன்னா பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வந்தால் ஐசியூ பெட்டாக இருக்கும் ஒரு நூறு பெட்டு நூற்றம்பது பெட் ஆயிரம் பெட் இருக்குன்னா ஒரு நூறு பெட் நூற்றம்பது நூறு பெட் இருக்குன்னா பத்து பெட் ஐசியூ பெட்டாக இருக்கும் இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் நாம்ஸ் இது வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஐம்பது அறுபது சதவீதம் மேலே ஐசியூ பெட் தேவைப்பட வேண்டிய ஒரு சூழல் உண்டாகலாம் அதிகப்படியான டயாலிசிஸ் மிஷின் தேவைப்பட வேண்டிய சூழல் உண்டாகலாம் இப்போ நாம் இதை சரி செய்யாமட்டோம்னா ஸோ அதனால் வந்து மருத்துவரை அணுகாமல் நீங்களே தொடர்ந்து பரிசோதனை பண்ணாமல் மாத்திரைகளோ மருந்துகளோ எடுத்துக்கிட்டால் அது அதிகப்படியான எதிர்வனையோ இல்லை பாதிப்புகளோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை களைய வேண்டிய கலையை நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல இதை பற்றின விழிப்புணர்வு அடையணும் மருந்துகள்னால பாதிப்பு ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை பின்விளைவுகள் ஏதேனும் நிகழ்ந்தால் அதை மருத்துவரிடம் சென்று சரி செய்ய வேண்டும் ரெண்டாவது மருத்துவ பரிசோதனை இல்லாமல் தொடர்ச்சியாக மருத்துவரையே பார்க்காம மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் மருந்து மாத்திரை சாப்பிட்றதை தவிர்க்கணும் இப்போ எங்கள் ஃபார்மசியில் கூட வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் மூணு மாதத்துக்கு மருந்து கொடுத்தோன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா வந்து கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க அதுக்கு மேலே மருந்து கொடுக்க மாட்டேன் நிறைய பேர் சண்டையாக போட்டிருக்காங்க உங்கள் கிட்ட தானே வைத்தியம் பார்க்குறா நீங்களே மருந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து சரியான பரிசோதனை இல்லாமல் நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கும் போது அதுவே உங்களுக்கு வியாதியை அதிகப்படுத்தலாம் ஸோ நிச்சயமாக நான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சரியான மருந்துகள் சரியான அளவில் சாப்பிடும்போது அதனால் பாதிப்புகள் கிடையாது ஆங்கில மருந்துகள் என்றாலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமே கிடையாது ஆங்கில மருந்துகள் உயிரை காக்கும் மருந்துகள் மட்டுமே எதிர்வினைகள் வருவதற்குரிய சாத்தியங்கள் எல்லா மருந்துகளுக்கும் உண்டு எதிர்வினை ஏற் ஏற்படும் பொழுது மருத்துவரை அணுகி அதற்கான மாற்று மருந்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்மளோட கடமை ஸோ இந்த வீடியோ வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு திரிகிறாங்க நம்ம வந்து மருந்து மாத்திரை வேண்டாம் இப்படியே சரி பண்ணிக்கலாம் அதெல்லாம் கெமிக்கல் பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சிவிடுங்க ஏதோ ஒரு சமயத்தில் அவங்களுக்கு இதை புரிய வச்சேன் அப்படின்னா அதோட மிகப்பெரிய புண்ணியம் வந்து நமக்கு வந்து சேரட்டும் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் நன்றி வணக்கம்